கோப்பாய் பூதர்மடம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் வாள்கள் கூடிய ஆயுதங்கள் மற்றும் பிசுக்கான் போத்தல்களுடன் புகுந்த வாழ்வெட்டு கும்பல் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் மற்றும் வீட்டு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துள்ளதுடன் வீதியால் சென்றவர்களையும் வாளினை காட்டி அச்சுறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கோப்பாய் சந்தையில் ராணுவத்தினர் வீதி ரோந்து காவல் கடமையில் ஈடுபட்டிருந்தபோது முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் வந்த சமூக விரோத கும்பலே இந்த செயலை செய்துள்ளது கடந்த வாரம் போலீஸ் மாதிபர் யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்றுள்ள நிலையிலும் வடமாகாணத்தில் புதிய ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் எவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனிப்பட்ட வாய் தர்க்கத்தினை பழிவாங்க இளைஞன் ஆவா கைகூலிகளை அமர்த்தி வீட்டின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த வீட்டுக்கு முன்னால் உள்ள பழக்கடை வியாபார நிலையமும் சேதமாக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வீட்டுக்கு அருகிலுள்ள இளைஞனுக்கும் இடையில் சிறு வாய்த்தர்க்கம் ஒன்று ஏற்பட்டிருந்தது இதற்கு பழிவாகுவேன் என சபதம் போட்ட நபர் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆவா எனப்படும் கைகூலிகளை அமர்த்தி இந்த வன் செயலை புரிய வைத்துள்ளார் இந்த சம்பவத்தில் வீட்டு யண்டல்கள் மோட்டார் சைக்கிள் மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹயஸ் வாகனத்தின் கண்ணாடி என்பன அடித்துடைத்து சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் கதிர்காமநாதன் குணரத்ன என்ற முதியவர் வன்முறை கும்பலின் தாக்குதலில் காயங்களுக்கு உள்ளான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வன்முறை சம்பவத்தினை மேற்கொண்ட குழுவினர் வந்த மோட்டார் சைக்கிளின் இலக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வாள்கள் கூறிய ஆயுதங்கள் மற்றும் கூறிய கண்ணாடி ஆயுதங்களுடன் வந்தவர்கள் வால்வெட்டுக் குழு உறுப்பினர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது